Welcome to Krithika Annamalai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹோம் டூர். இந்த வீடு பில்ட் பண்ணி 15 வருஷம் ஆகுதுங்க. சோ ஒரு 15 இயர்ஸ் தான் இங்க தான் இருக்கும். பயங்கரமா இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் இருக்காது, சாதாரணமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நாங்கள் வந்து வுட் ஒர்க் கூட பண்ணலை. அப்பப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு வரோம். இதுதான் வந்து நம்மளோட ஹால். டிவி ஆஸ் யூஷுவல் இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி வேர் லைஃப் பிகின்ஸ் அண்ட் லவ் நெவர் என்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான கோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ரூமில் அடிக்கடி நிறைய இடத்துல நிறைய வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே இதை படிச்சுட்டே இருப்பேன், என் பையனையும் படிக்க சொல்வேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து எங்கள் ரூமில் இருக்கும். அண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, எஸ் இது வந்து என் பையனோட கிராஜுவேஷன். நம்ம டைமில் ஆக்சுவலி நான் படித்த காலத்துலலாம் காலேஜ் முடித்தா தான் வந்து கான்வகேஷன்லாம், பட் இப்போ அப்படி கிடையாது. கேஜி முடித்த உடனே வந்து அழகாக அவங்களுக்கு வந்து பட்டெல்லாம் கொடுத்து அது ஒரு ஃபோட்டோவாக ஒரு மெமரியாக வந்து பதிய வச்சாங்க. ஸோ அதை வந்து ஹாலில் வந்து அப்பப்போ என் பையன் வந்து கெத்தாக பார்த்து சிரிச்சுக்குவார். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பையன் தருண். ஸோ இப்போ வந்து அவருக்கு 7 இயர்ஸ் ஆகுது. இது வந்து அவனோட ப்ளே குரூப் முடித்த உடனே கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நடுவில் நமக்கு கோவிட் வந்ததால் ஒரு 2 இயர்ஸ் வந்து படிக்காமல் போயிடுச்சு இல்லையா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க். இங்கே நிறைய ஃபிஷஸ்லாம் இருந்தது, ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து அதை கொண்டுட்டானுங்க. அதனால் என்ன ஃபிஷ் போட்டாலுமே வந்து செட் ஆகிறது இல்லை. இவனும் வளர்ந்துட்டதால் இதை தூக்கி போடவும் எங்களுக்கு மனசு இல்லாததால் அப்படியே வந்து அவரை மட்டுமே வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஜீ தமிழில் சூப்பர் மாம் பண்ணப்போ கடைசியாக கிராண்ட் ஃபினாலே பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து கொடுத்த ஒரு நினைவு பரிசு. இது வந்து நம்ம பையன் விஷ்ணு வேலம்மாளில் படிக்கும் போது ஏதோ ஒரு பட்டம் வாங்கினதுனால இது கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணுக்கு புதுசாக வாங்கின சைக்கிள், கியர் சைக்கிள். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதால் இந்த வருஷம் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் அவர் வந்து பத்திரமா பொக்கிஷமாக எதுவும் அழுக்கெல்லாம் பற்றக்கூடாதாம், அதனால பத்திரமா பூட்டி வச்சிருக்காரு. இது வந்து நம்மளோட கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான் சொன்னேன் இல்லையா. ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமில் கட்டின ஒரு வீடு. ஸோ இப்படி தான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து கட்டினோமா, பட் அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூனால அப்போ வந்து நாங்கள் வுட் ஒர்க்லாம் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் வுட் ஒர்க் பண்ணியிருந்தால் இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் கீழே எல்லாமே. ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும், எத்தனை பேர் வந்தாலும் இங்கே வந்து சமைக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான கிச்சன். எஸ் கிச்சன் முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து போனோங்கன்னா இது ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் டைனிங் ஹால்லாம் தாண்டி போனோம்னா இதுதான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லலாம். எஸ் இது வந்து எங்கள் வீட்லேயே ரொம்ப அமைதியான ஒரு இடம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அம்மா தான். நான் எப்போயாவது வந்து இந்த மாதிரி விளக்கேற்றுறது அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ மற்றபடி ஃபுல் மெயின்டைனிங் வந்து அம்மா தான். இங்கே எல்லாருக்குமே ஒரு என்ன சண்டை போட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று மனஸ்தாபம் எது வந்தாலும் இங்கே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக உட்காந்து போயிட்டோன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ இது நம்மளோட பூஜை ரூம். பூஜை ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கீழே வந்து ஒரு பெட்ரூம். நார்மலாக அம்மா வந்து இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து முட்டி வலி ஜாஸ்தி இருக்கிறதுனால படிகளாக ரொம்ப அதிகமாக ஏற முடியாது. ஸோ நார்மலாக வந்து இங்கே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. அண்ட் அங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஓகே அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா அப்படியே மேலே போனோன்னா மேலே இருக்கிறது வந்து ரெண்டு ரூம் இருக்குது. ஸோ ஒன்று என்னோடய ரூம், இன்னொன்று என் அண்ணனோட ரூம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதால எல்லோரும் இங்கே ஒன்றா தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் பற்றி சொல்லி ஆகணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீட்டை வந்து திரும்ப ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ தான் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயரில் வந்து ரெனோவேட் பண்ணுன்னு ஆரம்பித்தப்போ இது வந்து அம்மாவோட ஐடியா. ஸோ அம்மா வந்து பெயிண்டிங் செவத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய டிசைன்ஸ் தேடி தேடி கடைசியாக பிடிச்சது தான் வந்து இந்த கண்ணன். ஸோ ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ இதை ரொம்ப பார்த்து பார்த்து நிறைய பார்த்து செலக்ட் பண்ணதில் அம்மாவுக்கு இதான் பிடிச்சது. ஸோ அப்போ தான் வந்து இந்த லைட்டிங்ஸும் வாங்கினது. இந்த இப்போ புதுசாக இருக்கிற இந்த லைட் ஆகட்டும், ஸோ அந்த குபேரன்
அண்ட் அந்த படத்தை பற்றியும் பெருசாக வந்து சொல்லணும். ஆக்சுவலி வண்டலூர் பக்கத்தில் குபேரர் கோவில்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பச்சை கலர் கயிறு தான் கொடுப்பாங்க, பச்சை கலர் குங்குமம் தான் கொடுப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு கோயில், அங்கே போயிட்டு வந்தாலே நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் நடந்திருக்கு. அப்போ அந்த கோயிலில் கொடுத்தது தான் வந்து இந்த ஃப்ரேம் போட்டு இந்த ஒரு இதை கொடுத்தாங்க. ஸோ அன்னையிலேருந்து வீட்டில் வச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லதாகவே இருக்குது. ஸோ யாருக்கும் வந்து அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டலூரில் இருக்குது குபேர லக்ஷ்மி டெம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோடு போங்க. இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு ஹால். இங்கே நார்மலாக எனக்கு இது எல்லாமே வந்து எனக்கு கிஃப்டாக வந்த ஃபோட்டோஸ், இது எதுவுமே வந்து நான் ஃப்ரேம் போடல. இது மட்டும்தான் எனக்கு பிடிச்சி அம்மாவோட பர்த்டேக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. ஸோ அதுக்காக இது மட்டும் நான் போட்டது. மற்றதெல்லாமே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து என்னோடய அன்பை பகிர்றதுக்காக நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பின ஃபோட்டோ. ஸோ அது ஞாபகார்த்தமாக எல்லோருமே வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. விஷ்ணு இது அவனோட 6 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோ. இது வருஷம் நாங்கள் வந்து ஷிரடி போகிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி வந்து காரில் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அவன் அப்போ தான் வந்து தவழ ஆரம்பித்து உட்காது, ஃபஸ்ட்டு உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கார் மேலே ஏறி உட்காந்தப்போ அவன் வந்து அழகாக உட்காந்தான். ஸோ அப்போ எடுத்த கிளிக் தான் அது. ஸோ அந்த ஞாபகார்த்தமாக வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ என் ரூம்லேருந்து வெளியில் வந்த உடனே க்யூட்டாக அவன் சிரிக்கிறது இருக்கும். இப்போ இப்படி இல்லையே, எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கான் பாருங்க. இப்ப பப்ளி மாஸ் மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அண்ட் அங்க இருந்து அப்படியே இந்த ரூம் பாத்தீங்கன்னா எஸ் இதுதான் வந்து எங்க அண்ணாவோட ரூம். ஸோ அண்ணா அண்ணி இங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து முதல்ல இந்த வார்ட்ரோப்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து இந்த சீலிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணது. ஸோ இங்கே அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூம் பற்றி வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து வீடு கட்ட ஆரம்பித்த டைமில் வந்து ஜிம் ரூம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணி கட்டின ஒரு ஸ்பேஸ் தான் இது. இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி வச்சுட்டு ஸோ ஒர்க் அவுட்லாம் வந்து இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இதுக்காக ஸ்பேஸ் விட்டோம். ஆனால் வந்து அதில் 1% கூட நடக்கலை. இது வந்து நாங்கள் ஜிம் ரூமாகவே வந்து மெயின்டைன் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஷூட்டிங் நிறைய வர ஆரம்பிச்சு என்னோடய திங்ஸ்லாம் வைக்க இடம் இல்லாததால் ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ட்ரோப் என்னோடய ஷூட்டிங் திங்ஸ் மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு இடமா இது வந்து மாறிடுச்சு. இது எல்லாமே இந்த இடத்துல வந்து என்னோடய பட்டுப்புடவைகள் எல்லாம் இருக்கும். இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு இப்போ யூஸ் பண்ணுற பாண்டவர் இல்லம் அது. இது வந்து என்னோடய டெய்லி வேர், நான் வந்து இந்த மாதிரி குர்த்திஸ் அந்த மாதிரி. இதில் வந்து எஸ் அதே மாதிரி தான் என்னோடய ஸ்கர்ட்ஸ் அப்புறம் இன்ஸ்கர்ட்ஸ் ப்ளவுஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே. ஸோ இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு இந்த ரூம் வந்து ஜிம் ரூம் அப்படி இல்லாமல் என்னோடய வார்ட்ரோப் ரூம் மாதிரி மாறிடுச்சு. இந்த ரூமும் வந்து இப்போ தான் வந்து புதுசாக ரெடி பண்ணோம். ஆக்சுவலி இது ஒரு சிட் அவுட் மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் வந்து மெயினாக வந்து தெரிகிற ஒரு இடம். ஸோ அதனால் வந்து இங்கே பெருசாக பால்கனிலாம் வைக்க முடியாது அப்படின்ட்டு இது நார்மலாக இங்கே ஒரு ஊஞ்சல் போட்டு இங்கே வந்து சிட் அவுட்டாக வந்து தனியாக வைக்கலாம். இது முதல்ல இங்கே ஜன்னல்லாம் கிடையாது, ஓப்பனாக வச்சுருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் ஓப்பனாக வச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் வீடுகள்லாம் நிறைய கட்ட ஆரம்பித்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற காரணத்தால் இங்கே வந்து ஜன்னல் வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இது சிட் அவுட்டாக யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து விஷ்ணுவோட ஸ்டடி ரூமாக இருக்குது. ஸோ அவர் வந்து கம்ப்யூட்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் கீபோர்ட் ஸோ அவனோட ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுட்டு ஸோ அவருக்காக வந்து இந்த க்ரீன் மேட்லாம் போட்டு ரெடி பண்ணது. ஸோ எனக்குன்னு தனி ஒரு ரூம் வேணும் அப்படின்னா ஸோ அவனுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது. எஸ் கடைசியாக இதுதான் வந்து என்னோடய ரூம். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் வந்து மாற்றிக்கிட்டு வரேன். இப்போ தான் வந்து இந்த ஃபால் சீலிங்ஸ் இது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டு இந்த வுட் ஒர்க்கு இது எல்லாமே இப்போ பண்ணது தான். ஸோ ஸ்க்ரீன் எல்லாம் வந்து அந்த பக்கம் விஷ்ணு ரூம் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்தே வந்து அவன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்க்ரீனை நகர்த்தி நான் பார்த்துக்குவேன். இது ஆக்சுவலி வந்து வெளியில் ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் வந்து சூப்பராக வந்து கார்டன் செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு விலாகாக வந்து உங்களுக்கு ஷியராக சொல்கிறேன். இப்போ இந்த செடிகள் எல்லாமே வந்து இப்போ வச்சது, இப்போங்கிற சென்ஸ் எல்லாம் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே. ஏன்னா வந்து டெக்கரேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப எனக்கு வந்து பெட்ரூமில் வந்து நல்ல ஒரு
இந்த மாதிரி ஒரிஜினல் பிளான்ஸ் வச்சா வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கான ஏர் பியூரிஃபயர்ஸ் இருக்குது அண்ட் ஆக்சிஜன்லாம் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த இங்கே தான் வந்து நான் என் பையன் எல்லாரும் இங்கே இருக்கிறதால ஸோ அதிகமாக சூப்பராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே வந்து ரெடி பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து விஷ்ணுக்கு நான் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்த சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுட்டேன். அவனுக்கு வந்து குழந்தையில வந்து பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஹார்ட்லி டேவிட்சன் சொல்லணும் இல்லையா அந்த பைக். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்காக வந்து ஏதோ ஒரு இடத்துல ட்ரிப் போயிருந்தேன், அந்த இடத்துல பார்த்து வாங்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு வாங்கினது. ஸோ இந்த வீடு டெக்கரேட் பண்ண உடனே அவன் வந்து அம்மா இது வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இது நம்ம ரூமில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இது அவன் தான் வந்து எனக்கு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றுமே வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இது ஆக்சுவலி கேண்டில், அது வந்து என்னோடய ஒர்க் அவுட்டில் ஜிம் ட்ரெய்னர் வந்து அந்த நார்மலாக பிளாங்க்லாம் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நார்மலாக 1 மினிட் 2 மினிட்ங்கிறதுலாம் டப்புன்னு போயிடும். ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பிளாங்க் பண்ணும்போது அந்த ஒரு 1 மினிட்ங்கிறது அவ்வளோ நேரம் போகும். ஸோ அது வந்து எனக்கு அவர் வந்து நீ இதை பண்ணுற எனக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்கறதுக்காக அதை வாங்கி கொடுத்தது. ஸோ அதையும் வந்து அப்பப்போ நமக்கு ஞாபகம் வரணும், சில விஷயம்லாம் பெட்ரூமில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து டெக்கரேட் பண்ணது தான். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த வுட் ஒர்க் பண்ணும் போதே இந்த இடத்துல வந்து எனக்கு இப்படி தான் வேணும். ஸோ நார்மலாக கண்ணாடி எப்படி வைக்கலாம்னா இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஷேப்பில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எனக்காக பார்த்து பார்த்து எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தது. ஸோ அதுலேயும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா வீடு, நான்லாம் எனக்குலாம் வந்து ஹோம் சிக், என்ன தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கடைசியாக வந்து வீட்டில் வந்து தூங்கினா நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ எனக்கு வந்து நான் அதிகமாக வீட்டில் இருக்கும் போது நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம்னா என்னோடய பெட்ரூம். அதனால் வந்து ரொம்ப நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. இங்கேருந்து அட்டாச் பாத்ரூம், அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதில் வந்து திங்கிங் ரூம் அப்படின்னு ஏன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா நிறைய வந்து யோசனைகள்லாம் அங்கே தான் வரும். அங்கே போய் உட்காந்தேன்னா அப்படியே யோசிச்சேன்னா நிறைய விஷயம் வர்றதால அதுக்கு வந்து திங்கிங் ரூம் அப்படின்னு நானே வந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கேயும் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், விஷ்ணு ரூம்லேயும் இருக்கும், நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ் உள்ள சில ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். விஷ்ணுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கீபோர்ட் கற்றுக்குறான் அண்ட் பாட்டும் கற்றுக்குறான். ஸோ சிங்கிங் அண்ட் மியூசிக்கும் சேர்ந்து அவனுக்கு வந்து இப்போதைக்கு நான் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட ஆசைங்கிறதால நிறைய இடத்துல இந்த மாதிரி மியூசிக் அண்ட் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் ஸ்பெசிஃபையாக. இதுவும் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது தான். இது வந்து நானும் விஷ்ணுவும் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தோம், நீயே நீயேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ஒரு கவர் ஆல்பம் மாதிரி பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அதை ரெடி அந்த கேமராமேனே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அதுவும் கிஃப்டாக தான் வந்தது. ஸோ எதையுமே நமக்கு கிஃப்டாக கொடுத்ததை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ வீட்டில் அங்கங்கே எல்லாத்தையுமே வந்து வச்சுருவோம், அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட வீடு. ஸோ இங்கே அங்கங்கே இந்த குட்டி குட்டியாக வந்து பாண்டாவோட ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விஷ்ணுவோட கைவண்ணம். ஸோ எனக்குமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இந்த பேக்ரவுண்ட் பிடிக்கும், பாண்டாவும் ஒயிட் அண்ட் பிளாக்காக. ஸோ அதை பார்க்கும்போது விஷ்ணு ஞாபகம் வரதால் அது ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ பேசிக்காக எனக்கு இந்த ஒயிட் பிளாக் அப்புறம் இந்த கிரே கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதால பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து கிரே, பிளாக் போட்டால் ரொம்ப டார்க் ஆகிடும் அப்படிங்கிறதால. ஸோ ஒயிட் அண்ட் கிரேயில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய பெட்ரூம் அமைச்சிக்கிட்டேன். ஸோ இவ்வளோதாங்க, இதான் நம்மளோட வீடு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.